தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, தவ காலத்தின் வெள்ளிக்கிழமை ஆண்டவராகிய கடவுளை முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு அன்பு செய்ய ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இத்திருப்பலையில் தொம்மை மத்தேசி சிறிய புஷ்பம் இவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய இளைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வு களைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, எங்கள் இதயங்களில் உமது அருளை கனிவுடன் பொழிய உம்மை வேண்டுகிறோம். ஆகவே நாங்கள் விண்ணக படிப்பினைகளை பற்றி கொள்ள உமது வள்ளன்மையால் ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகி அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 14 இறைவசனங்கள் 1-9 முடிய. ஆண்டவர் கூறியது, இஸ்ரேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள், தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரேலுக்கு பணி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான், லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒளிவ மரம் போல் இருக்கும். லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தலை தோங்குவார்கள், திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு?
நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாறு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 81. நீங்கள் பாட வேண்டிய பதில் பாடல்: உன் ஆண்டவர் நானே, என் மக்களை செவி கொடுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தி 12வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 28 முதல் 34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரேலை கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது 2வது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறொரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மை. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு செலுத்துவது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரி வழிகளையும் வேறு வழிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறை ஆட்சியின் என்று தொலைவில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, தவ காலத்தினுடைய 3வது வாரம் வெள்ளிக்கிழமை சிலுவை பாதையை தியானித்து ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய இந்த வாரம் முழுவதுமே நமக்கு சிந்தனை ஒன்றுதான். இந்த உடலுக்குள் இருக்கின்ற உயிர், இந்த உயிருக்குள் எழுகின்ற எண்ண அலைகள், சிந்தனைகள், இதற்குள் இருந்து வருகின்ற உணர்வுகள், உணர்ச்சிகள், இது வாழ்கின்ற வாழ்க்கை சுவைப்பதாக இருக்கட்டும் அல்லது வெளியிடுவதாக இருக்கட்டும், இந்த உயிருக்குள் பதிகின்ற பதிவுகளாக இருக்கட்டும் அல்லது இந்த உயிர் வெளியே இருக்கின்ற ஏனைய உயிர்களோடு ஏற்படுத்துகின்ற அந்த இன்ட்ராக்ஷன்ஸ், அந்த குறுக்கீடுகளாக இருக்கட்டும், இது எல்லாவற்றிலும் எது முதன்மையானது என்று பார்த்தால், இந்த உடலுக்குள் இருக்கின்ற முதன்மையான அந்த உயிர் துகள், கடவுள் துகள், அது குணம் பெறுவதற்காக, நலம் பெறுவதற்காக, அது உயிர் பெறுவதற்காக, அது மலர்வதற்காகத்தான் இந்த உலகத்தில் நடக்கிற ஏனைய எல்லா, அது ஒரு குடும்பம் ஏற்படுத்துவதாக இருக்கட்டும், அந்த குடும்பத்திற்காக உழைப்பதாக இருக்கட்டும், அந்த குடும்பத்திற்காகவே தியாகம் செய்வதாக இருக்கட்டும், குழந்தைகளுக்கு பெற்றோர் மீது இருக்கிற அன்பாக இருக்கட்டும், பெற்றோருக்கு குழந்தைகள் மீது இருக்கிற அன்பு, சகோதர சகோதரிகளுக்கு இடையில் இருக்கிற அன்பு, இந்த உலகத்திலே யாரோ எங்கேயோ கஷ்டப்படுகிற பொழுது நமக்குள் ஏற்படுகிற ஒரு இரக்கம், கருணை, ஐயோ உதவி செய்ய வேண்டுமே என்று, எங்கேயோ பூகம்பம் ஏற்பட்டது, சுனாமி ஏற்பட்டது என்றால் இங்கே தன்னாவலர்கள் வந்து ஏதாவது பொருளோ பணமோ கேட்கிற பொழுது நாம் கொடுக்கின்ற காரியங்கள் என்று, இரக்கத்தின் காரியங்கள், அன்பின் காரியங்கள், மகிழ்ச்சியின் காரியங்கள், அல்லது இந்த எல்லாம் உலகத்தில் நடக்கிற, அதை தாண்டி ஆலயங்கள், ஆதாயத்தில் நடக்கிற வழிபாடுகள், தியானம், இந்த நற்கருணை ஆசீர், திருப்பலி, இந்த ஜபமாலை, சிலுவை பாதை, பிரியமானவர்களே யோசித்து பாருங்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்நாட்களிலே எத்துணை கூத்துக்கள் எல்லாவற்றையும் நாம் ஒரு வேடிக்கையாக பார்த்தோம் என்று சொன்னால், எத்துணை அமைதி நிலையில், ஆர்ப்பாட்ட நிலையில், அழுகை நிலையில், ஆனந்த நிலையில், கோபத்தில், அமைதியில், கொடுப்பதில், பெறுவதில், எவ்வளவு விஷயம் நடக்கு உலகத்தில், அத்தனையும் எதை மையப்படுத்தி என்றால், இந்த மனதிற்குள் இருக்கிற, இந்த உடம்புக்குள் இருக்கிற, இந்த புத்தியில் சிந்தனைக்குள் இருக்கின்ற இறைமை, இறை துகள், இறைமை. ஆனால் அதை முதன்மையாக பெரும்பாலும் யாரும் எண்ணுவதே இல்லை.
எதற்காக இத்தனை ஆர்ப்பாட்டம், இத்தனை கூத்து, அல்லது இத்தனை செயல்பாடுகள், அல்லது இத்தனை உழைப்பு, ஓட்டம், எல்லாம் எதற்காக? இதோ இந்த வாசகம், நற்செய்தி வாசகம் அழகாய் சொல்லுகிறது. ஒன்று, கடவுளாகிய ஆண்டவரை, இறைமை தன்மையை, இறைத்தன்மையை உள்ளுக்குள் இன்னும் உயிர் துடிப்போடு ஓடிக்கொண்டிருக்கிற அந்த உயிர் சக்தியை முழு இதயத்தோடும், முழு ஆற்றலோடும், முழு வலிமையோடும் அன்பு செய்ய வேண்டும். அரைகுறையாய் அல்ல, பிரியமானவர்கள். எனவே ஒன்னஸ் என்று சொல்லப்படுகிற ஒருமை தன்மையை நோக்கி நகர்தல் என்பது கட்டாயம். இந்த சிலுவை பாதை கூட அதைத்தான் உங்களுக்கு செய்கிறது. இந்த திருப்பலி கூட அதைத்தான் செய்கிறது. அது என்ன ஒருமைத்தன்மை, அது என்ன ஒன்று ஒன்று அப்படின்னா, யோசித்து பாருங்களேன், வீட்டில் டிவி சேனல் ஓடுது, கையில் ரிமோட்டு இருக்குது. ஒரு 15 நிமிஷமாவது ஒரு சேனலை, அல்லது ஒரு 10 நிமிஷமாவது ஒரு சேனலை யாராவது உருப்படியாக உட்கார்ந்து பார்க்குறோமா? நாங்கள்லாம் டிவி பார்க்குறதே இல்லை சாமி, எல்லாம் செல்ஃபோன் தான். சரி, ஒரு செல்ஃபோனில் நீங்கள் ஒரு விஷயம் எடுத்து கையில் வச்சுருக்கிறீங்க. எத்தனை நொடிக்கு ஒருக்கா இந்த செல்ஃபோனில் அந்த ஸ்க்ரீனை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு யோசித்து பாருங்கள். மனநோய் பிடித்த மனிதர்களாக இன்றைக்கு மாறிவிட்டார்கள். ஒரே நேரத்தில் ஒரு 50 சிந்தனை ஓடுகிறது. பிரியமானவர்களே, அன்றைக்கு ஒரு வீட்டிலே உட்கார்ந்துருக்கிறேன், அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபாதர் இப்போ இது ஃபேஷனாக வந்திருக்கு ஃபாதர், சேனல் பார்த்தீங்களா ஃபாதர், மேலே 5 சேனல் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த அதே டிவியில் முக்கில் ஸ்க்ரீனில் 5 ஓடிக்கிட்டு இருக்கு. நமக்கு எது வேணுமோ அதை அமுக்குனோம்னா பெருசு வரும் ஃபாதர். இப்போ இது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்ல, நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க ஃபாதர், அடுத்த சேனலில் கிளிக் பண்ணால் அது பெருசாகும் ஃபாதர். சேனல் மாற்றி மாற்றி பார்த்தது போக இப்படி சில மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் ஒரு 5-6 காரியங்களை சாப்பிடுவதற்கு, இந்த புத்திக்கு கொடுப்பதற்கு, அல்லது ஒரு சந்தோஷத்தை பெறுவதற்காக எல்லாவற்றையும் திணித்து பார்க்கிறான் மனிதன். விவிலியம் தெளிவாய் சொல்லுகிறது, மைண்ட்ஃபுல்னஸ் என்று இன்றைக்கு ஒரு வகையான தியானம் கற்றுக் கொடுக்கிறார்கள். இங்கே இப்போது நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், இந்த கையை என்ன செய்யணும், அடிக்கடி எடுத்து, மனசு டென்ஷன் ஆகிடுது, அல்லது கோபமாகுது, அல்லது வருத்தமாகுது, விரல் எடுத்துங்க வைங்க, அவ்வளோதான், அந்த மூச்சு வெளியில் வரும். அப்படியே அந்த மூச்சு காற்று படுற சூடை ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம், யாருக்கு தூக்கம் வரலன்னு சொன்னாலும் தூக்கம் வந்துடும். எவ்வளோ பெரிய டென்ஷன் இருந்தாலும் மனம் அமைதி அடைஞ்சிடும். அல்லது எவ்வளோ பெரிய வருத்தத்தில் இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில், எதுக்கு சீ இப்படி உட்கார்ந்துருந்தோம், ஐய அடுத்த வேலையை பார்ப்போமே அப்படின்னு உள்ளே இருந்தே உயிர் தன்னால் உற்பத்தி ஆயிரும். காரணம் என்னவென்றால், கையை வைக்கிறோம் இந்த உணர்வு நிலையில், உணர்ச்சி நிலையில், அல்லது இங்கே இப்போது இந்த உடல் எந்த நிலையில் இருக்கிறதோ அந்த நிலைக்கு வருகிறோம். பிரியமானவர்களை, இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்மையே நாம் கவனித்து கொள்ளவில்லை, பாதுகாத்து கொள்ளவில்லை என்று சொன்னால், மனநோயாளிகள் இன்றைக்கு பெருகிக் கொண்டே போகிறார்கள், நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நீ எதை செய்தாலும், உன் சகோதரனை அன்பு செய்தாலும் சரி, நீ இறைவனை தேடினாலும் சரி, அல்லது நீ என்ன செய்தாலும் சரி, முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனத்தோடும், முழு ஆற்றலோடும், மொத்த எனர்ஜி அதில் போட்டு செய், மொத்த எனர்ஜி அதில் போட்டு செய், உனக்கு அது உண்மையை கற்றுத்தரும், நீதியை கற்றுத்தரும், வாழ்வை கற்றுத்தரும். ஆனால் எல்லாம் அரைகுறை, பாதி பாதி மனம், செய்யணுமா செய்ய வேண்டாமா நமக்கே தெரிகிறதில்லை, அறகுறையாக செய்து முடிக்கிறோம். அது நல்லதா கெட்டதா நமக்கே தெரியறதில்லை, நம்ம பாதி நம்பித்தான் செய்கிறோம். எதையுமே முழுமையா, இதுதான் சரி, நான் இந்த பாதையில் போகிறேன், என் பயணம் வெற்றியாய் முடியும், எனக்கு இறைவன் அருளையும் ஆசிரையும் தருவான், நான் போகிற பாதை சரிதான், எத்தனை பேருக்கு அந்த நினைப்பு இருக்கு? நான் முழுமையாய் அன்பு செய்கிறேன். ஏன் கோபப்பட்டா கூட உளவியலாளர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள், நீ முழுமையா ஒரு கோபப்பட்டனா கூட அந்த கோபம் உனக்கு ஒரு பெரிய உண்மையை, வாழ்வை கற்றுத்தரும். மோயிசன் எடுத்துக்கொள்ளுங்கள், தன் இனத்தானை முழுமையாய் அன்பு செய்தான். அதனால எபிரேயன் ஒருவன் இந்த இஸ்ரேலன் ஒருவனை அடிப்பதை, எகிப்தியன் ஒருவன் இந்த எபிரேயன் இஸ்ரேலன் ஒருவனை அடிப்பதை பார்த்துவிட்டு கோபம் கொண்டு அவனை கொலை செய்கிற அளவிற்கு. பிரியமானவர்களே, ஆனால் மனம் மாறினார். ஏன்? இது தப்பு.
இப்படி நான் ஒவ்வொருத்தனையா கொல்ல ஆரம்பிச்சா எத்தனை பேரை கொல்வேன்? முழுமையான ஒரு கோபம் மோயிசனுக்குள்ளே ஒரு உண்மையை உணர்த்தியது, நான் செய்தது தவறு. 100% ஒரு மனிதன் ஒன்றை தொட்டுவிட்டான் என்றால் அது சரியா தவறா, உண்மையா பொய்யா என்பது அதை அவனுக்கு கற்றுக் கொடுத்து விடும். அது கடவுள் பக்தியாக இருந்தாலும் சரி, ஒரு புத்தகம் வாசிப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு டிவி பார்ப்பதாக இருந்தாலும் சரி, முழுவதும் இருந்து பார்த்தா இல்லையே இது சரியா தெரியலையே, இந்த தொடரோ இந்த நாடகமோ அல்லது இந்த டிவியோ அல்லது இந்த செயல்பாடோ நமக்குள்ள ஒரு பெரிய இறைமைய உலுப்பலிய நம்ம தப்பாலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இது நமக்கு தேவையில்லாததுனால நம்ம எனர்ஜியை செலவழிச்சுக்கிட்டு இருக்கோம், யாரும் கற்றுத்தர வேண்டாம், உங்களுக்கு அதுவே சொல்லும், உங்களுக்குள் இருப்பது உயிர், உயிர்மை. ஒருவரை நம்ப வேண்டுமா வேண்டாமா, இவர் உண்மையானவரா பொய்யானவரா, 4 பேர்ட்ட கேட்க வேண்டாம், ஒரு நொடி அவருக்குள் நீங்கள் முழுமையா நின்று முகத்தை நல்லா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. அவங்கள் முகம் பேசுகிற வார்த்தையை தாண்டி இந்த நான் வெர்பல் என்று சொல்லப்படுகிற இந்த உடல் அசைவுகளை சொல்லும். இதுல ஏதோ பொய்மை இருக்க, உண்மை இல்லையே. பேசும்போது வார்த்தை நல்லா தான் விழுது, ஆனா ஆள் அப்படி இல்லை, இல்லை இதுல ஏதோ தப்பு இருக்கு. அது என்ன என்பது 5 நொடியிலிருந்து ஒரு 50 நொடி நீங்கள் ஒருவருக்குள் இதே போலத்தான் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் நில்லுங்கள். நீங்கள் அவரை நம்ப வேண்டுமா வேண்டாமா, அந்த காரியத்தை செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பது உங்களுக்கு தெரியும். தவக்காலத்தினுடைய 3வது வாரம் மைய வாரம் அழுத்தமாய் சொல்லுகிறது, எதை செய்தாலும் முழுமையாய் அதற்குள் இருந்து, ஹியர் அண்ட் நவ் என்று சொல்வார்கள், இங்கே இப்போது எதுவோ அது முழுமையாக இருப்போம். இறைவன் நம்மை நிறைவாக வழி நடத்துவாராக. சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக் கொள்வாராக. இதைய அமைதியே இறைவா, நாங்கள் ஒப்பு கொடுக்கிற பணிவின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இது உண்மையை நோக்கி எங்களை வழி நடத்துவதாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்துவர்மான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார், மனிதனாய் பிறந்தார், மண்ணில் பாடுகள் பட்டு சிலுவை சுமந்தார், சாவை வென்று உயிர்ப்பு உண்டு என்று விளங்கச் செய்தார். ஆகவே விண்ணகத்தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது. Right.
இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் முகப்பு கொடுக்கின்றோம். உன் திருமன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இறைங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அதவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயிரம் தோணிச்சாமி உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் இத்திருப்பலியில் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற கிறிஸ்துவில் மறித்த தொம்மை மத்தேசி சிறிய புஷ்பம் இவர்களது ஆன்மாவையும் ஒளி நிறைந்த உன் திருமண ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள் புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேர் இன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதி அளித்தார். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். ஒரு கணவும் ஏ
மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், உமது இரக்கத்தை மன்றாடும் நம்பிக்கையாளர்களை கடைக்கண் நோக்கி அருள உம்மை வேண்டுகிறோம். இதனால் நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு முழுமையான மீட்பை தருவதாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள், பேரின்பம் தொடரட்டும். அப்படியே அமர்வோம். இப்போது இந்த சிலுவை பண் கொடுக்கப்படும். இறுதியில் அனைவரும் எழுந்து நின்று தீர்த்தம் பெறுவோம்.